முதல் நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சின்னு சொன்னீங்கன்னா, அது சண்முகனாருடைய திருமண நிகழ்ச்சி தான் முதல் நிகழ்ச்சியாக அன்றைக்கு அங்கே நடைபெற்றது. அப்பொழுது சண்முகநாதனுக்கு நான் மாப்பிள்ளை தோழனாக, நான் மட்டும் இல்லை, என்னுடைய அண்ணன் அழகிரி அவர்கள் கூட, அதேபோன்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அத்தனை பேரும் மாப்பிள்ளை தோழர்களாக அன்றைக்கு இருந்து அந்த திருமண விழாவை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ஆக அந்த அளவிற்கு அவர் எங்கள் குடும்பத்திலே ஒருவராக இருந்தவர். அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவரை எல்லோரும் யாரும் அவரை தலைவருடைய செயலாளர் என்று அழைக்க மாட்டோம், அப்படி பார்த்ததும் இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராகத்தான், கலைஞருக்கு நான் எப்படி ஒரு மகனாக இருக்கிறேனோ அதுபோல் சண்முகநாதன் ஒரு மகனாகத்தான் கடைசி வரையில் இருந்து வந்திருக்கிறார். அவரை எல்லோரும் குட்டிப்பியே குட்டிப்பி என்று தான் அழைப்போம். ஏனென்றால் அப்பொழுது அவர் பணியில் இருந்தபோது, மடியில் முதலாக வந்தபோது ஒரு ஒழிந்த ஒல்லிசான ஒரு உருவம். அதனால் அவரை எல்லோரும் செல்லமாக பாசமாக, பெரியவர்கள் மட்டும் இல்லை, எங்களை போன்றவர்கள் மட்டும் இல்லை, எனக்கு பிறந்திருக்கிற மகன்கள்லாம் கூட எல்லாரும் அவரை குட்டிப்பியை குட்டிப்பியை என்று தான் அழைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இடத்திலிருந்து அவர் பணியாற்றியிருக்கிறார். அவர் கலைஞரிடத்தில் எப்படி உதவியாளராக வந்து சேர்ந்தார் என்றால், எதிர்கட்சியாக திமுக இருந்தப்போ நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள், அவர் அறிஞர் அண்ணாவர்களாக இருந்தாலும் கலைஞர் அவர்களாக இருந்தாலும், யார் எங்கே போய் கூட்டம் பேசினாலும் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் காவல்துறையிலிருந்து ஒற்றர்கள் அனுப்பி வைப்பாங்க. அவங்களுடைய பேச்சுக்களை தான் ரகசியமாக இருந்து அதை குறிப்பிடுத்து அரசுக்கு அனுப்பி வைக்கணும். அதற்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரகசியத்துறை அப்படின்னு சொல்லுவோம். அதிலே சில ஒற்றர்களாக அங்கே பணியாற்றி கொண்டிருப்பார்கள். அது காவல்துறைக்கு கட்டுப்பட்டது. ஆக அந்த பணியிலே தான் சண்முகநாதன் பணியாற்றி கொண்டிருந்தார். முத முதல் அவருடைய பணி என்பது எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் யார் பேசினாலும் அங்கே போய் குறிப்பிடுக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போது கலைஞருடைய, நம்முடைய தலைவர் கலைஞருடைய கூட்டம் எங்கே நடந்தாலும் அங்கே சண்முகநாதன் கூட்டத்தொடர் கூட்டமாக உட்கார்ந்து தலைவருடைய பேச்சை ரகசியமாக குறிப்பிடுப்பார். அப்படி குறிப்பிடுத்து அனுப்பிய அந்த செய்தி கலைஞருக்கு தெரிஞ்சிச்சு, நம்முடைய தலைவருக்கு தெரிஞ்சிச்சு. பரவாயில்ல, நம்ம பேச்சை தப்பு இல்லாமல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே முழுவாக சிறப்பாக அதை குறிப்பிடுத்து அனுப்புகிறார் என்று சொன்னால் அதுக்கு சண்முகநாதன் தான் காரணம் என்று நினைக்கிற போது நான் உள்ளபடியே பெருமைப்படுறேன் அப்படின்னு கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வது உண்டு. அதைத் தொடர்ந்து 67 நாம் வெற்றி பெற்றோம், அண்ணா தலைமையிலே ஆட்சி பொறுப்பேற்றோம். அப்பொழுது அண்ணா தலைமையிலே பொதுப்பணித்துறை அமைச்சராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது யார் யார் அவர்களுக்கெல்லாம் உதவியாளராக வர வேண்டும் என்று தேர்வு செஞ்சப்போ, அப்பொழுது மறக்காமல் கலைஞர் அவர்கள் அதிகாரத்திலே சொன்னார், பக்கத்தில் நாங்கள்லாம் இருந்து அதை கேட்டோம், என்னன்னா யாரை உதவியாளர் நினைக்கிறேன் இல்லையோ, நான் எதிர்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றிய போது என்னுடைய பேச்சை குறிப்பிடுத்தானே அவன் எனக்கு வரணும், அவன் எனக்கு உதவியாளராக வரணும் என்று கலைஞர் அவர்கள் உடனே சொன்னார். அதற்கு பிறகு அவர் பணியிலே விடுப்பெடுத்து கொண்டு அவர் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். உடனடியாக நாம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நம்முடைய காவல்துறை அங்கே போய் உங்கள் விடுப்பை கேன்சல் பண்ணிட்டு உடனே வாங்க, முதலமைச்சராக பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் உங்களை அழைக்கிறார் என்று அழைத்து கொண்டு வந்துவிட்டார்கள். அன்றிலிருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் மறைகிற வரையில தலைவரோடு ஒன்று பிணைந்து இருந்தவர் நம்முடைய சண்முகநாதன் அவர்கள். நாங்களாம் கூட நம்முடைய தலைவரிடத்தில் அப்பாங்கிற முறையில் இப்போ அதிகம் பேசுவது கிடையாது. ஆனால் சண்முகநாதன் தான் அதிகம் பேசியிருக்கிறார். தலைவரும் அவரிடத்தில் தான் அதிகம் பேசியிருக்கிறார். நிறைய திட்டு வாங்குவார், திட்டு வாங்கிட்டு கோச்சிட்டு இருந்தாலும் வரமாட்டார், அதுக்கு பிறகு தானாக வந்துடுவார். இப்படி பல ஊழல்கள் தலைவரிடத்தும் சண்முகநாதனுக்கும் அடிக்கடி நடந்திருக்கிறது. அதெல்லாம் நான் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன். ஆக கலைஞர் மறைந்த பிறகும் தொடர்ந்து கோபாலபுரத்துக்கு வந்து கொண்டிருந்தார்.
கலைஞர் மறைந்தவர், கலைஞர் இருந்தபோது உதவியாளராக இருந்து பணியாற்றுவது என்பது வேறு. கலைஞர் நம்ம எல்லாம் ஆறா துயர்களை அழைத்துவிட்டு மறைந்த போதும் தொடர்ந்து கோபாலபுரத்தில் இருந்து உட்கார்ந்து எப்படி கலைஞர் இருந்தபோது பணியாற்றினாரோ அதே போல அந்த வீட்டு திண்ணையில், கோபாலபுரம் வீட்டு திண்ணையில் வந்து ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு சின்ன கூண்டு மாதிரி இருக்கும், அது அங்கே தான் கொஞ்சம் கைப்பிடிப்பார், ஷார்ட்டைன் எடுப்பார். ஆக அப்போ தலைவர் கலைஞருடைய பேச்சுக்களை எல்லாம் அவர் டைப் பண்ணுறப்போ நான் போய் பக்கத்தில் உட்காந்துப்பேன், அது டைப் பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவார், எங்கேயாவது தப்பு இருக்கா கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு கொடுப்பார், நான் முழுவதும் படிப்பேன். கலைஞருடைய பேச்சுக்கள் எல்லாம் ஊடகங்களுக்கு போவதற்கு முன்னாடியே அவர் டைப் பண்ணி என்னிடத்துல தான் காட்டுவார், நான் அதை படித்து பார்த்தது உண்டு, அதையெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன்.